ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு பொரியலுக்கு மரவள்ளிக்கிழங்கு வேணும். அது நல்லா முத்துன மாதிரி இருக்கணும். அது வந்து வெட்டினாலே வந்து நல்லா பால் வரணும். வந்து இந்த மேல் தோலையும் எடுத்துட்டு உள்ள மொத்த தோலையும் எடுத்துடணும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் மரவள்ளிக்கிழங்கு தோல் எடுத்து. இப்போ இதை வந்து கட் பண்ணி வேக போட்டுடணும். இதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் அடிக்கிட்டோம். அப்புறமேட்டு வெந்தோடனே நம்ம வந்து எப்படி பொரியல் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா மசிஞ்சிருக்கு. குத்தி பார்த்தா தெரியும். அடுத்து தாளிக்கிறதுக்கான பொருள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலை. தாளிக்கிறத பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு. தேங்காய் எண்ணெய் போட்டு தான் நம்ம தாளிக்கணும் மரவள்ளிக்கிழங்கை. கடுகு, உளுந்து பருப்பு, கடுகு உண்ணம்பருப்பு சேர்த்து பொரிச்சிடணும். அது நல்லா பொரியட்டும். இப்போ நம்மளோட கடுகும் உண்ணம்பருப்பும் நல்லா பொரியாந்துச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு மரவள்ளிக்கிழங்குலே போட்டு வேக வச்சாச்சு. அதனால் தாளிக்கும் போது உப்பு போட தேவையில்ல. நல்லா வதங்கணும். வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் துருவி எல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கோட. இப்போ நல்லா வதக்கிக்கலாம், கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறினோடனே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா மசிய வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. தேங்க்யூ.